ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது விவி அகாடமிலேருந்து ஜோதி. ஸோ உள்ளாட்சி அரசாங்கங்கள் இந்த லெசனோட பாதி வந்து நான் போட்டிருந்தேன். மீதி பேலன்ஸ் லெசன்ஸ் வந்து இன்றைக்கி பார்க்கலாம் இந்த வீடியோவில். பேரூராட்சிகள் இந்த இதில் வந்து பார்க்கலாம். ஒரு பகுதி ஊரக பகுதியிலிருந்து நகர பகுதியாக உயரக்கூடிய நிலையில் இருந்தால் அப்பகுதி வந்து பேரூராட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நகராட்சிக்கும் ஊராட்சிக்கும் இடைப்பட்ட ஒரு நிலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நகர பகுதியாக உயரக்கூடியது, நகர பகுதி அப்படிங்கிறதுனாலே வந்து நகராட்சிக்கும் ஊராட்சிக்கும் இடைப்பட்ட ஒரு நிலை. இதோட மக்கள் தொகை எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5000 மேலும் 15,000 மிகாமலும் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதன் வருவாய் ஈட்டிலும் வருவாய் ஆதாரங்களும் ஊராட்சிக்கென்று அரசு நிர்ணயத்தில் வரம்பை விட அதிகரித்து இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு பேரூராட்சியின் உறுப்பினர்கள் எண்ணிக்கை வந்து 3 குறையாமலும் அதே சமயம் 15 விட மிகாமலும் அம்மாநில சட்டம் கோரும் எண்ணிக்கையில் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். எத்தனை நபர்கள் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து உறுப்பினர்களோட எண்ணிக்கை, அதாவது பேரூராட்சியில் வந்து 3 குறையாமலும் அதே சமயம் 15 விட மிகாமலும் அம்மாநில சட்டம் கோரும் எண்ணிக்கையில் இருக்க வேண்டும். அடுத்ததாக வந்து இந்த பேரூராட்சி எந்த சட்டமன்ற தொகுதியின் எல்லைக்குள் வருகிறதோ அந்த சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் மாநில அரசால் நியமிக்கப்படும் நகராட்சி நிர்வாகத்தில் அனுபவம் பெற்ற அல்லது சிறப்பு நிபுணத்துவமுடைய 2 உறுப்பினர்கள் வந்து பேரூராட்சியின் தேர்ந்தெடுக்கப்படாத உறுப்பினர்களாக இருப்பார். ஸோ அதுவும் முக்கியம் பார்த்துக்கோங்க. தேர்ந்தெடுக்க முடியாத உறுப்பினர்களாக இருக்கிறது யார் அப்படின்னு பார்க்கும்போது, நிர்வாகத்தில் அனுபவம் பெற்ற அல்லது சிறப்பு நிபுணத்துவமுடைய 2 நபர்கள் இருப்பாங்க. இந்த நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள் வந்து பேரூராட்சி கூட்டங்களில் கலந்து கொண்டாலும் வாக்களிக்கும் உரிமை கிடையாது. ஸோ இவங்க வந்து வாக்களிக்க முடியாது அந்த 2 நபர்கள். அடுத்ததாக மேலும் ஒட்டுமொத்த வார்டுகள் எண்ணிக்கையில் 1/3 வந்து பெண்களுக்கு இடஒதுக்கீடு அடிப்படையில் ஒதுக்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பேரூராட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் வந்து ஒருவரை தலைவராகவும் மற்றொருவரை வந்து துணைத்தலைவராகவும் பேரூராட்சியின் கூட்டத்தில் தேர்ந்தெடுக்கின்றனர். இந்த கூட்டத்தை துணை ஆணையர் கூட்டுகிறார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பேரூராட்சியோட கூட்டத்தை கூட்டுறது யாருன்னு பார்க்கும்போது துணை ஆணையர். அடுத்தது நகராட்சி பற்றி கொடுத்துருக்காங்க. நகராட்சி வந்து மக்கள் தொகைன்னு பார்க்கும்போது 15,000 மேலும் 3,00,000 கீழும் உள்ள சிறு நகர பகுதிகளில் நகராட்சிகள் ஏற்படுத்தப்படுகின்றன. அதே போல் அதன் வரி வருவாய் மற்ற வருவாய்கள் அரசு நிர்ணயித்த அளவுக்கு இருத்தல் வேண்டும். இதை அவ்வப்போது அந்தந்த மாநிலங்கள் தீர்மானிக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நகராட்சி நிலை மக்கள் தொகை கொடுத்துருக்காங்க. வகை ஆ வந்து 100,000 அதற்கு மேலும், வகையினம் ஆ வந்து 50,000 முதல் 1,00,000 வரை, வகையினம் இ வந்து 50,000 கீழ். இது வந்து நகராட்சிகளோட நிலைகள். ஸோ இது பார்த்துக்கோங்க. ஆல வந்து எவ்வளோ மக்கள் இருக்கணும், ஆல எத்தனை பேர், ஈல எத்தனை பேருங்கிறத பார்த்துக்கோங்க. நகராட்சியின் வகையினம் ஆவில் வந்து 20 எண்ணிக்கைக்கு குறையாமல் இருக்கணும், 50 எண்ணிக்கை மிகாமலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இருப்பார். அதே போல் வகையினம் ஆல வந்து 15-30, வகையினம் ஈல வந்து 10-15, இந்த அளவுக்கு வரைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் இருப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சட்டமன்ற தொகுதி வந்து எல்லைக்குள் வருகின்ற நகராட்சிகளில் அந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பதவி வழி உறுப்பினராக நகராட்சியில் இருப்பார். 3 உறுப்பினர்கள் வரை அரசாங்க நகர சபைக்கு நியமிக்கலாம். அதாவது தலைவர் மற்றும் துணைத் தலைவர், தேர்தலில் நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள் பங்கு பெற்ற வாக்களிக்க முடியாது. நகராட்சி உறுப்பினர்கள் மக்களால் இரகசிய வாக்கெடுப்பு முறை மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். ஸோ நகராட்சி உறுப்பினர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்கன்னா இரகசிய வாக்கெடுப்பு முறை. அடுத்ததாக தேர்தல் முடிவுகள் வெளியான 14 நாட்களுக்குள்ளே வந்து துணை ஆணையர் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களோட கூட்டத்தை வந்து கூட்டி அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பார். மற்றும் தலைவர் மற்றும் துணைத் தலைவரை தேர்ந்தெடுக்க வகை செய்ய வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ யார் வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது, தேர்தல் முடிவுகள் வெளியான 14 நாட்களுக்குள்ளே வந்து துணை ஆணையர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களோட கூட்டத்தை கூட்டி அவங்களுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பார். அடுத்ததாக கூடுதலாக பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியின பெண்கள் உட்பட மொத்த இடங்களில் வந்து 30% பெண்களுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மக்கள் தொகை வந்து 3,00,000 குறைவாக உள்ள நகராட்சிகளில் வந்து 1 மேற்பட்ட வார்டுகளை இணைத்து வார்டு குழுக்கள் ஏற்படுத்தப்படும். அந்தந்த வார்டுகளில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் வார்டு குழு உறுப்பினர்களாக இருப்பர். ஒவ்வொரு நகராட்சியிலும் நிலைக்குழுக்கள் ஏற்படுத்தப்படும். இதில் நகராட்சியின் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் மேலும் வகையினம் ஆவாக இருந்தால், ஆக் எவ்வளோன்னு பார்த்தோம் இல்லையா, அது சொல்லியிருக்காங்க, இருந்தால் 4 உறுப்பினர்களையும், வகையினம் ஆவாக இருந்தால் 2 உறுப்பினர்களையும் நகராட்சி உறுப்பினர்கள் வந்து தங்களுக்குள்ளேயே தேர்ந்தெடுத்துக்குவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலைக்குழுவோட பதவிக்காலம்னு பார்க்கும்போது 2.5 ஆண்டுகள்,
நகராட்சியின் பதவிக்காலம் வந்து 5 ஆண்டுகள். ஸோ இந்த ஊர் இந்த நிலைக்குழுவோட பதவிக்காலம், நிலைக்குழுன்னு ஒன்று வச்சுருக்காங்க இல்லையா, அதோடய பதவிக்காலம் வந்து 2.5 ஆண்டு. ஆனால் நகராட்சியோட பதவிக்காலம் தெரியும் இல்லையா, 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எலெக்ஷன் நடக்குது. ஸோ அதை சொல்லியிருக்காங்க. நகரசபை வந்து ஆண்டுக்கு ஒரு முறையாவது கூட வேண்டும். ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க. நகர்மன்ற தலைவரோட பதவிக்காலம் பார்க்கும்போது 5 ஆண்டுகள். நகர்மன்றம் வந்து 1 அல்லது 2 துணைத் தலைவரையும் தேர்வு செய்கின்றது. இந்தியாவில் வந்து பல்வேறு மாநிலங்களில் உள்ள நகர்மன்ற தலைவர்கள் பயணப்படி மற்றும் மாத ஊதியம் பெறுகின்றனர். ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு நகர்மன்றத்திற்கும் ஒரு நிர்வாக அலுவலர் உள்ளார். அவரை வந்து மாநில நிர்வாகம் நியமனம் செய்கின்றது. நகர்மன்ற அலுவலர்கள் வந்து அந்த நிர்வாக அலுவலரின் கீழ் பணிபுரிவர்களாக இருப்பர். நகர்மன்றத்தை வந்து ஆளுகின்ற அமைப்பு வந்து நகர்குழு ஆகும். இது வந்து நகர நிர்வாகத்திற்கு பொறுப்புள்ளது. மேலும் சட்டம் இயற்றுவது, நகர்மன்ற கூட்டத்தின் நேரம், கூட்டத்தை நடத்துவது போன்ற முடிவுகளை வந்து நிர்வாக அலுவலர் மேற்கொள்கிறார் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து நகர்மன்றத்தோட பணிகள் பொறுப்புகள் வந்து இந்திய அரசியலமைப்பில் வந்து 12வது அட்டவணையில் கூறப்பட்டுள்ளது. 74வது அரசமைப்பு சட்டத்திருத்தம் ஒரு மாவட்டம் முழுமைக்கும் ஒரு வளர்ச்சி திட்ட வரைவை ஏற்படுத்தும் நோக்கில் மாவட்ட திட்டக்குழுவை ஏற்படுத்தியதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 73வது அரசமைப்பு வந்து பஞ்சாயத்தை பற்றி குறிப்பிடும், 74வது வந்து நகரத்தை பற்றி குறிப்பிடும், அதாவது நகராட்சியை பற்றி குறிப்பிடும் இல்லையா, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 74வது வந்து 12வது அட்டவணையில் இருக்குது, 73 வந்து 11வது அட்டவணையில் இருக்கும். 1992 சட்டத்தின்படி மாவட்ட திட்டக்குழுவில் மொத்த உறுப்பினர்களில் 1/4 பங்கிற்கு குறையாமல் இருத்தல் வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நகராட்சி அமைப்புகள் வந்து தனது நிதி ஆதாரங்களை உயர்த்தி கொள்ள பல வகை வரி விதிப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு உண்டான உதாரணம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து 74வது சட்டத்திருத்தத்தின்படி மாநில அரசுகள் வந்து இந்த சட்டத்திருத்தத்தை தங்கள் மாநில சட்டத்தில் இணைத்து கொண்ட 1 வருட காலத்திற்குள்ள வந்து மாநில நிதிக்குழுவை அமைத்திட வேண்டும். அடுத்ததாக 12வது அட்டவணையில் வந்து எதை குறிப்பிட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க, அதோடய அதிகாரமும் பொறுப்புகளும். ஸோ இது வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து மாநில நிதிக்குழு கீழ்கண்டவற்றில் பரிந்துரைகளை அளிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மாநில அரசாங்கத்திற்கும் மாநகராட்சிக்கும் இடையே வந்து வரி, சுங்க சட்டங்கள் போன்றவற்றின் மூலமாக வரும் வருவாயை வந்து பகிர்ந்தளிக்கிறது. ஸோ இதில் இம்பார்ட்டன்ஸ் மட்டும் பார்க்கலாம். அடுத்ததாக மாநகராட்சி பற்றி கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் உள்ள நகர உள்ளாட்சி அமைப்பின் உச்ச அமைப்பு வந்து மாநகராட்சின்னு சொல்கிறோம். ஸோ இதில் ஒரு க்வெஸ்சன் இருக்குது, இந்தியாவில் உள்ள நகர உள்ளாட்சியில் எது வந்து உச்ச அமைப்புன்னு பார்க்கும்போது மாநகராட்சி. பாராளுமன்ற சட்டத்தின் மூலமாகவும் மாநில சட்டமன்ற மற்றும் யூனியன் பிரதேசத்தின் சட்டம் மூலம் பெரிய நகரங்களில் வந்து மாநகராட்சிகள் நிறுவப்படுகின்றன. ஆரம்ப காலத்தில் வந்து மாநகராட்சி அமைப்புகள் வந்து எங்கெல்லாம் இருந்ததுன்னு பார்த்தா மும்பை, சென்னை, கொல்கத்தாவில் உருவாக்கப்பட்டன. இதுக்கு வந்து விகிதாச்சார அடிப்படையில் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். மாநகராட்சி அமைப்பு வந்து ஒரு சட்டப்பூர்வமான நிர்வாக அமைப்பு. அடுத்ததாக மாநகராட்சி மன்றம் மற்றும் நிலைக்குழுக்கள் வந்து இரண்டும் விவாதிக்கும் அமைப்பாகவும் செயலாக்க அமைப்பாகவும் உள்ளன. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம். மாநகராட்சியும் நிலைக்குழுக்கள் இந்த ரெண்டுமே வந்து விவாதிக்கும் அமைப்பு அண்ட் செயலாக்க அமைப்பு. நிலைக்குழுவின் பணி வந்து மாநகராட்சிக்கு துணையாக செயல்படுறது தான். ஆணையர் வந்து மாநகராட்சியின் தலைமை நிர்வாகியாவார். மாநகராட்சி மன்றத்தால் வந்து இயற்றப்படும் கொள்கைகளை செயல்படுத்துவது வந்து அவரோட தலையாய பொறுப்பு. இந்தியாவில் உள்ள மாநகராட்சி அமைப்புகள் வந்து மும்பையில் அமைந்த மாநகராட்சி அமைப்பு போன்றவை. மாநகராட்சி அமைப்பின் பதவிக்காலம் வந்து 5 ஆண்டுகள். 74வது சட்டத்திருத்தம் வந்து வார்டு குழுக்களை ஏற்படுத்தியது. மாநகராட்சியின் வந்து 1 அல்லது 1க்கும் மேற்பட்ட வார்டுகளுக்கு வந்து அவை பொறுப்பாக இருக்கும். இதன் தலைவர் வந்து 1 ஆண்டுக்கு தேர்ந்தெடுக்கப்படுவான்னு சொல்லியிருக்காங்க. அவர் மீண்டும் தலைவர் தேர்தலில் போட்டியிடலாம். ஸோ குடியரசுத் தலைவர், ஆளுநர் அதே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க, அவங்க மீண்டும் வந்து தேர்தலில் போட்டியிடலாம். அடுத்ததாக மாநகராட்சியில் நிலைக்குழு உருவாக்கப்பட்டு அதில் மேயர், துணை மேயர், வார்டு உறுப்பினர்கள் இடம்பெறுவர். மேயர் வந்து நிலைக்குழுவின் தலைவர் ஆவார். ஒவ்வொரு குழுவிலும் வந்து 3க்கு குறையாமலும் 5க்கு மிகாமலும் உறுப்பினர்கள் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பில் வந்து புனே முதலிடத்திலும் பெங்களூர் வந்து கடைசி இடத்திலும் உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. முதல் 5 நகரங்களோட பட்டியல் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் முக்கியமாக பார்த்துக்கிறது வந்து முதல் நகரங்கள் அப்படிங்கிறதுல புனே வந்து எவ்வளவு அதோடய தரவரிசை இருக்குது. அடுத்ததாக வந்து சென்னை வந்து கடைசி 5 நகரங்கள் பட்டியலில் ஃபஸ்ட்டாக இருக்குது.
அதில் வந்து சென்னையோட தரம் வந்து 3.3. ஸோ இதை மட்டும் பார்த்துக்கிட்டா கூட போதும். அடுத்ததாக இக்குழுவின் பதவிக்காலம் வந்து ஓராண்டுகளாகும். 74வது சட்டத்திருத்தத்தின் மூலம் நிதி ஆதாரங்கள் வந்து மாநகராட்சிக்கு கொடுக்கப்பட்டுள்ளன. இந்திய அரசமைப்போட 12வது அட்டவணை வந்து மாநகராட்சி மேற்கொள்ள வேண்டிய 18 பணிகளை பட்டியலிட்டுள்ளது. அதே இது 73 மற்றும் 74வது சட்டத்திருத்தத்திலும் நகர திட்டமிட்டலுக்கு குழு ஏற்படுத்தப்பட்டுள்ளது, உருவாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக அனைத்து மாநகராட்சியிலும் வந்து மேயர் மற்றும் துணை மேயர் இருப்பாங்க. சில மாநிலங்களில் வந்து மேயர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவார், மாநகராட்சி மேயர் வந்து மன்ற கூட்டத்திற்கு தலைமை தாங்குகிறார். அடுத்ததாக உறுப்பினர்கள் நீக்கம் செய்யும் அதிகாரத்தையும் மேயர் பெற்றுள்ளார்னு கொடுத்துருக்காங்க. ஆணையர் வந்து மாநகராட்சியின் தலைமை நிர்வாகி ஆவார். மாநகராட்சி ஆணையர் இந்திய நிர்வாக பணியை, அதாவது ஐஏஎஸ்ஆ இருப்பாங்க, அவங்க கலெக்டராக இருப்பாங்க. அடுத்ததாக மாநகராட்சி ஆணையரின் பதவிக்காலம் வந்து 3 ஆண்டுகள். இந்த கால அளவை வந்து மாநில அரசாங்கம் விரும்பினால் நீடிக்கலாம். மாநகராட்சி சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் அரசின் முழு அதிகாரம் நிறைந்தவர் வந்து ஆணையர் அப்படி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக 3 அடுக்குகளை கொண்ட உள்ளாட்சி அமைப்பை உருவாக்குதல். ஸோ பஞ்சாயத்து இதனாலே வந்து நமக்கு 3 இது தெரியும் இல்லையா, 3 டயர்ஸ். அடுத்ததாக மாநில அரசிடமிருந்து நிதியை பெற்று பயன்படுத்துவதற்கு மாநில நிதி ஆணையம் ஏற்படுத்தப்பட்டது. தமிழ்நாட்டில் வந்து 12,564 கிராம பஞ்சாயத்தும், 388 ஊராட்சி ஒன்றியமும், 31 மாவட்ட பஞ்சாயத்தும் உள்ளன கொடுத்துருக்காங்க. ஸோ இது முக்கியம் தான், பார்த்துக்கோங்க. அடுத்ததாக 74வது சட்டத்திருத்தத்தின் மூலம் அதிகார பகிர்வு உருவாக்கப்பட்டு வரி விதிக்கும் அதிகாரம் வந்து மாநில அரசுடன் வருமான பகிர்வு, சீரான தேர்தல் நடத்துதல், பெண்கள் மற்றும் பட்டியலினத்தவர் பழங்குடியினர் இடஒதுக்கீடு உருவாக்கின. மேலும் நாடு முழுவதும் ஒரே மாதிரியான நகரமைப்பு உருவாகவும் வழி செய்தனு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 73வது சட்டத்திருத்தத்தின்படி மாற்றங்கள் கொண்டு வருவதற்காக தமிழ்நாட்டில் வந்து ஏற்கனவே அமலில் இருந்த தமிழ்நாடு பஞ்சாயத்துக்கள் சட்டம், அது வந்து 1958 இயற்றப்பட்டது, அது வந்து மாற்றப்பட்டு தமிழ்நாடு பஞ்சாயத்துக்கள் சட்டம் 1994 அப்படின்னு புதுசாக இயற்றியிருக்காங்க. அதுக்கப்புறமா 1996 வந்து அதையும் திருத்தியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த திருத்தத்தின் மூலமாக வந்து வளர்ச்சிக்கான திட்டங்களை ஏற்படுத்த மாவட்ட திட்டக்குழு, மாநில தேர்தல் ஆணையம் மற்றும் மாநில நிதி ஆணையம் போன்றவை உருவாக்கப்பட்டன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த சட்டத்தின், அதாவது 1994 எட்டினாங்க இல்லையா, அந்த சட்டம் வந்து தமிழ்நாட்டில் முதலில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் வந்து மொத்தமாக எவ்வளோ பேர் இருந்திருக்காங்கன்னு பார்க்கும்போது 117,000 பிரதிநிதிகள் பஞ்சாயத்தின் 3 அடுக்குகளுக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. நகர உள்ளாட்சி அரசாங்கம் அந்த ஹெட்டிங் கீழே வந்து தமிழகத்தில் வந்து நகர உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் வந்து 1996, 2001 மற்றும் 2011 நடைபெற்றது. அடுத்ததாக இந்தியாவில் இதுவரை 18 மாநிலங்களில் மட்டும்தான் வந்து தங்களது சட்டசபையில் உள்ளாட்சி அமைப்புகளை ஏற்படுத்த இசைவு தந்துள்ளன அப்படின்னு கொடுத்துருக்காங்க, 18 மாநிலம் மட்டுமே. அடுத்ததாக பஞ்சாயத்து ராஜ் பற்றி கொடுத்துருக்காங்க. 1959 டு 2018 வரைக்கும் தமிழ்நாடு நகர்ப்புற சட்டங்கள் 4வது சட்டத்திருத்த மசோதா வந்து 2018 மற்றும் தமிழ்நாடு பஞ்சாயத்துகள், அதாவது 2வது சட்டத்திருத்த மசோதா வந்து 2018 இரண்டும் ஊரக மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் சிறப்பு அதிகாரங்களின் பதவிக்காலத்தை மேலும் 6 மாதங்களுக்கு நீடித்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நடந்தது இல்லையா, அதை சொல்லியிருக்காங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போகிறாங்க இல்லையா எலெக்ஷன் நடத்தாமல். அது அடுத்ததாக 12 மாநகராட்சிகளும், 148 நகராட்சிகளும், 561 பேரூராட்சிகளும் தமிழகத்தின் நகர உள்ளாட்சி அமைப்புகளாக உள்ளன கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் மீனிங்ஸ் கொடுத்துருக்காங்க, அறிஞர் பொருட்கள், இதை வந்து ரீட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக அந்த பாளைய வாரியங்கள்னால் என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கோங்க, ஏன்னா அது வந்து புதுசாக இருக்கிற இன்ஃபர்மேஷன். ஒன்வேர்ட்ஸ் பார்க்கலாம். எப்பொழுது சென்னை மாநகராட்சி உருவாக்கப்பட்டது, 1687. எப்போது ரிப்பன் பிரபு தீர்மானம் ஏற்கப்பட்டது, 1882. எதன் மூலம் இரட்டையாட்சி முதலில் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது இந்திய அரசாங்க சட்டம் 1919. அடுத்ததாக நகர்பாலிகா சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு வந்து 1992. 73வது மற்றும் 74வது சட்டத்திருத்தத்தில் உள்ள உள்ளாட்சி அமைப்பில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு எவ்வளவு வழங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து
தொகுதியில் பெண்களின் மக்கள் தொகையின் அடிப்படையில் வழங்கப்பட்டது. ஒரு தொகுதியில் எவ்வளோ பெண்கள் இருக்காங்களோ அதை பொறுத்து, அந்த மக்கள் தொகையை பொறுத்து அவங்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. 6வது க்வெஸ்சன், மாநில நிதி ஆணையத்தின் பொறுப்புகள். அதுக்கு ஆன்சர் வந்து, வரி வருவாய் மாநில அரசுக்கும் உள்ளாட்சி அமைப்புக்கும் பகிர்தல் தொடர்பான பரிந்துரை. 7வது க்வெஸ்சன், மாவட்ட திட்டக்குழு கீழ்வருவனவற்றால் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. 73வது அரசமைப்பு சட்ட திருத்தத்தினால தான் வந்து மாவட்ட திட்டக்குழு அப்படிங்கிறது உருவாக்கப்படுது. 8வது க்வெஸ்சன், ஜவஹர் ரோஜ்கார் யோஜனா வந்து எதை பற்றி அப்படின்னு பார்க்கும்போது வீடு கட்டுறதை பற்றி. 9வது க்வெஸ்சன், எவ்வாறு டெல்லி வளர்ச்சி அமைப்பு 1957 டிசம்பர் 30 உருவாக்கப்பட்டதுங்க இருக்காங்க, பாராளுமன்ற சட்டத்தின் மூலம். அடுத்ததாக 10வது க்வெஸ்சன், கீழ்வரும் எந்த தேர்தலில் அரசியல் கட்சிகளுக்கு பங்கு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து, பஞ்சாயத்து தலைவர் மற்றும் வார்டு உறுப்பினர் தேர்தல். 11வது க்வெஸ்சன், உள்ளாட்சி அமைப்பின் தந்தை வந்து ரிப்பன் பிரபு. 12வது க்வெஸ்சன், மாநிலங்களில் உள்ளாட்சி தேர்தலை நடத்துவது வந்து மாநில தேர்தல் ஆணையம். 13வது க்வெஸ்சன், இந்தியா அரசமைப்பில் உள்ளாட்சி அரசாங்கம் குறித்த சட்ட விதிமுறைகள் யாவைன்னு கேட்டிருக்காங்க. உறுப்பு 40 இருக்கிறது, அதில் இருக்கிற சப்டிவிஷன் வந்து 243 முதல் 243O வரைக்கும், அடுத்ததாக வந்து 243P முதல் 243ZG, இது எல்லாமே வந்து உள்ளாட்சி அரசாங்கம் பற்றி குறது தான். இது வந்து பஞ்சாயத்தும் நகராட்சியும் சேர்த்தே கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக அரசமைப்பு சட்டத்தின்படி 3 அடுக்குகளை கொண்ட பஞ்சாயத்து ராஜ் அமைப்பினை பொறுத்துக்கன்னு கொடுத்துருக்காங்க. கிராம பஞ்சாயத்து, இடைநிலை பஞ்சாயத்து, மாவட்ட பஞ்சாயத்து. அடுத்ததாக 15வது க்வெஸ்சன், கூற்று மற்றும் காரணம். 73வது திருத்தத்தின் மூலம் உள்ளாட்சி அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டன. அதுக்கு காரணம் வந்து, மக்களாட்சியானது உள்ளாட்சி அரசாங்கங்களின் மூலம் அடித்தட்டு மக்களை சென்றடைந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து சரியானது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த லெசன் முடிஞ்சது. ஸோ 11th இன்னும் ஒரு 2-3 லெசன் கொடுக்க வேண்டியிருக்கோங்களுக்குண்ணா. ஸோ அதையும் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.